ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் பொதுத்தேர்வுக்கான பாடத்திட்டங்களை குறைக்கப்படுமா என்பது பற்றி தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதுமே மாணவர்கள் பொதுத்தேர்வுக்கான பாடத்திட்டங்களை குறைக்கணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படியே தான் பொதுத்தேர்வுக்கான வினாத்தல் அமையும் அப்படின்னு மீண்டும் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அப்டேட் படி மீண்டும் பாடங்களை குறைக்க வாய்ப்பு இல்லை, அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு மூன்றாம் கட்ட திருப்புதல் தேர்வு நாளைக்கு வந்து ஆரம்பிக்க போது, பொதுத்தேர்வுக்கு 20 நாட்கள் தான் இருக்குது. தொடர்ச்சியாக மாணவர்கள் வந்து ரிக்வஸ்ட்டை கொடுத்தாலும் சைடு பை சைடாக உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மாணவர்கள் எவ்வளவு ரிக்வஸ்ட்டு கொடுத்தாலும், ஆசிரியர்கள் எவ்வளவு ரிக்வஸ்ட்டு கொடுத்தாலும், தமிழக பள்ளி கல்வித்துறை குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படியே தான் பொதுத்தேர்வுக்கு வினாத்தால் வரும் அப்படின்னு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பேட்டி இதோ உங்களுக்காக. குவஷ்சன்ஸ் வந்து நீங்கள் என்னென்னு சொல்லியிருந்தீங்க, பட் ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதாவது என்ன, இந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் தவிர்த்து மீதி கூடிய பாடம் கண்டிப்பாக உதாரணத்திற்கு நமக்கு வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்முடைய பேஸ்ட் ஆன் சர்க்குலர் எப்படி நம்ம கொடுத்துருக்கோம்னா 50%லேருந்து 51, 52, 53, 54, 61 to 65 இப்படி தான் நம்ம பிரிச்சுருக்கோம். நம்ம 10th வந்து 12th பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 61லேருந்து 65% தான் நடத்தப்படும், மீதம் இருக்குது நடத்தப்படாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ப்ரையாரிட்டி பேஸிஸில் எதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த பாடமோ அதை கண்டிப்பாக நடத்தணும்னு சொல்லியிருக்கோம். அந்த விடுபட்டு போன எதை நம்ம கேட்டில் பண்ணிக்கோ, எது நடத்தப்படாதுன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதிலிருந்து கேள்விகள் வராது அப்படி தான் சொல்லியிருக்கோம். இல்லை, அந்த 60லேருந்து 65 வரைக்கும் நீங்கள் பாடம் நடத்துறதுலேருந்து கேள்வி கேட்க, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% தானே முடிஞ்சிருக்குன்னு, ஒரு 5% இருக்கேன்னு சில பேர் கேட்டார்கள். அதுக்காக தான் நம்முடைய ஆணையர் கூட ஒரு சர்க்குலர் கூட அமைச்சாங்க, 7ஆம் தேதின்னு நினைக்கிறேன், சர்க்குலர் அமைச்சு இந்த மாத இறுதிக்குள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிச்சம் இருக்க அந்த 5% நீங்கள் முடிச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அது முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் மீண்டும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக உடனடியாக அதை முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எதை கேட்டல் பண்ணியிருக்கோமோ அதில் நடக்காது, மீதம் எது நம்ம அறிவித்தோமோ, ஏன்னா கடந்த செப்டம்பர் மாதம் அந்த அறிவிப்பு வந்தது ஜியோ, அது என்ன சொல்லியிருக்கோமோ அது அப்படியே நடக்கும்.